ஐம் இமானுவல் சந்திரன் பிஎஸ்சிஆர் ஐடிஐ அரியலூர் டிஸ்ட்ரிக்ட். போன கிளாஸ்ல நம்ம டிரான்ஸ்ஃபார்மருடைய கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் பேசிக் பிரின்சிபல் ஆபரேஷனை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம போன கிளாஸ் நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த கிளாஸ்ல வந்து நம்ம பேரலல் ஆபரேஷன் ஆஃப் டூ சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர், அதாவது ரெண்டு சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மரை எப்படி பேரலல் பண்ணணும் அப்படிங்கிற அந்த டாபிக் வந்து இந்த கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் அவுட்புட் வர்றதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், ரெண்டு டிரான்ஸ்ஃபார்மரை தரணும். அதாவது எப்படி செய்யறோம்னா, இப்போ ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து நம்ம சப்ளை நம்ம லோடுக்கு நம்ம எடுக்கும்பொழுது நம்ம வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மருடைய அதனுடைய ரேட்டிங் கெப்பாசிட்டி இருக்கும் கேவிஏ, அதாவது நம்ம டிரான்ஸ்ஃபார்மருடைய பவர் 1 KVA-ன்னு வச்சுக்கிறோம். இப்போ வந்து 1 KVA-ங்கிறது 1000 வாட்ஸ், அந்த 1000 வாட்ஸுக்கு தேவையான அவுட்புட் லோடை வந்து நம்ம பயன்படுத்துறோம், ஃபுல் லோடு யூஸ் பண்ணுவோம். சம்டைம்ஸ் அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம லோடு யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அதிகமான கரண்ட் ஃப்ளோ ஆகி வோல்டேஜ் ட்ராப் ஆகும். அப்போ டிரான்ஸ்ஃபார்மருடைய அவுட்புட் வோல்டேஜ் என்னன்னு கேட்டால், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 110 வோல்ட் அவுட்புட் டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னோம்னா 100 வோல்ட் ஆகி 100 வோல்டேஜ் ஆகிடும். அப்போ இந்த வோல்டேஜ் ட்ராப் ஆகும். இந்த மாதிரியான ப்ராப்ளத்தை நம்ம தடுக்கிறதுக்காக என்ன பண்ணுறோம், அடிஷ்னலாக ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை வச்சு என்ன பண்ணுறோம், ரெண்டையும் நம்ம பேரல் பண்ணோம். பேரல் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப, இதனுடைய அவுட்புட்டு அதனுடைய பவர் ரேட்டிங் ரெண்டுமே ஈக்குவல் ஆகிறப்ப அதனுடைய அவுட்புட் வோல்டேஜ் வந்து ஈக்குவல் ஆகும். நீங்கள் எவ்வளோ நீங்கள் லோடு யூஸ் பண்ணாலும் சரி, ரெண்டு டிரான்ஸ்ஃபார்மர் ஒன்றா வரதுனால அதனுடைய பவர் ரேட்டிங்கும் ரைஸ் ஆகும். அதனால நம்ம வோல்டேஜ் ட்ராப் வந்து நமக்கு ஏற்படாது. அந்த ஒரு காரணத்துக்காக நம்ம பேரலல் ஆபரேஷன் பண்ணுறோம். அடுத்து பாருங்கள், டூ இன்க்ரீஸ் அவுட்புட் பவர். ஒரு டிரான்ஸ்ஃபார்மருடைய ரெண்டு டிரான்ஸ்ஃபார்மரை வந்து நம்ம என்ன செய்கிறோம், பேரலல் பண்ணும்போது 1 KV 1 KVA, எப்பவுமே டிரான்ஸ்ஃபார்மர் வந்து கேவிஏ என்ற ரேட்டிங்ல நம்ம குறிப்பிடணும். அப்போ 1 KVA அப்படிங்கிறது பார்க்குறப்ப 1000 வாட்ஸ் செலவு, அப்போ 2000 வாட்டேஜ் பவர் வந்து இது நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நம்ம வந்து நம்ம அதிகமான லோடு நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம பேரலல் ஆபரேஷன் வந்து நம்ம பயன்படுத்தலாம். அடுத்தது டூ இன்க்ரீஸ் அவுட்புட் கரண்ட் கெப்பாசிட்டி. இந்த ரெண்டு டிரான்ஸ்ஃபார்மரை வந்து நம்ம பேரலல் பண்ணுறதுனால அடிஷ்னல் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்க்குறப்ப, அதிகமான கரண்ட் ரேட்டிங் கிடைக்குது. ஒரு டிரான்ஸ்ஃபார்மருடைய ஃபுல் லோடு கெப்பாசிட்டி 5 ஆம்பியர் அப்படின்னா, ரெண்டு சேரும் பொழுது என்ன சொன்னேன், 10 ஆம்ப்ஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி ஓம்ஸ் லா அண்ட் சீரியஸ் சர்க்யூட் பேரலல் சர்க்யூட்லாம் நம்ம படிச்சிருக்கோம். அதாவது பேட்டரியை கூட நம்ம பேரலல் பண்ணணும், ஒரு 2-4 பேட்டரி இருக்குன்னு வச்சுக்கிறேன், அந்த 4 பேட்டரி எடுத்து பேரலல் ஆபரேஷன் பண்ணும்போது இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, வோல்டேஜ் ஒரே மாதிரி தான் இருக்கும், சேம் வோல்டேஜ் 12 வோல்டேஜ் தான் இருக்கும். ஆனால் அதனுடைய அவுட்புட் கரண்ட் ரேட்டிங் அது மட்டும் பார்க்குறப்ப அதிகமாக இருக்கும். ஒரு பேட்டரியினுடைய கரண்ட் கெப்பாசிட்டி என்ன இருக்கோ அப்படியே என்ன செய்யும், ஒவ்வொரு ஒரு பேட்டரியினுடைய கரண்ட் ரேட்டிங் வந்து அப்படியே ரைஸ் ஆகும். அதே மாதிரி தான் இந்த டிரான்ஸ்ஃபார்மர்களையும் பார்க்குறப்ப அதிகமான கரண்ட் கெப்பாசிட்டியை நம்ம தர முடியும். அப்போ அதனால அதிகமான லோடு நம்ம பயன்படுத்தலாம். அடுத்து பாருங்க, ஆக்சிலரி பர்பஸ் அப்படின்னா துணை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரெண்டு டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறோம், ஒரே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் தான் இருக்கு, அந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஃபால்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கேன், நம்ம லோடுக்கு வந்து சப்ளை பண்ண முடியும். இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல ரெண்டு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கிறப்ப ரெண்டு டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து சேர்ந்து சப்ளை நமக்கு அவுட்புட்ல கண்டினியூஸா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வந்து நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற பர்பஸ் என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, அந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கான இண்டிவிஜுவலாக ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்கும், அந்த சுவிட்சை மட்டும் நம்ம ஆஃப் பண்ணிட்டு அந்த டிரான்ஸ்ஃபார்மர் அப்படி நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு நம்ம அதை சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கலாம். திரும்ப ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து கண்டினியூஸா சப்ளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க, ஆக்சிலரிங்கிறதுக்காக இப்போ நம்ம கார்ல போயிட்டு திடீர்னு ஒரு பஞ்சர் ஆயிடுச்சு, ஒரு டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, நம்ம கண்டிப்பாக வண்டியில் ஒரு ஸ்டெப்னி ஒன்று இருக்கும், அந்த ஸ்டெப்னி எடுத்து என்ன பண்ணுறோம், அந்த ஸ்டெப்னிங்கிற ஒரு டயர், அந்த டயரை வந்து என்ன பண்ணுறோம், நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு திரும்ப என்ன பண்ணுறோம், நம்ம கண்டினியூஸாக போயிட்டு இருக்கலாம். அதே மாதிரி அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா கூட இன்னொரு டிரான்ஸ்ஃபார்மர் பண்ணுறோம், கண்டினியூஸாக லோடுக்கு வந்து நம்ம சப்ளை கொடுக்க முடியுங்கிறது தான் என்னுடைய முக்கியமான நோக்கம். ஸோ இந்த மாதிரியான இந்த மாதிரியான பர்பஸ்னால தான் இதை டிரான்ஸ்ஃபார்மருக்கு வந்து பேரலல் ஆப்ரேஷன் நம்ம செய்கிறோம். அடுத்து இந்த பேரலல் ஆப்ரேஷன் நம்ம செய்யறதுக்கு முன்னாடி மிக முக்கியமான கண்டிஷன்ஸ் இருக்கு. அந்த கண்டிஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்குறப்ப, கண்டிஷன் ஆஃப் பேரலல் ஆப்ரேஷன், ஒரு பேரலல் ஆப்ரேஷன் செய்வதற்கு முன்னாடி நம்ம செய்யக்கூடிய மிக முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா,
two transformer voltage ratio should be same. அதாவது இரண்டு டிரான்ஸ்ஃபார்மருடைய வோல்டேஜ் ரேஷியோ பிரைமரியா இருக்கட்டும் செகண்டரியா இருக்கட்டும் ரெண்டு டிரான்ஸ்ஃபார்மர்லயும் ஏ டிரான்ஸ்ஃபார்மர் அண்ட் பி டிரான்ஸ்ஃபார்மர் ரெண்டு டிரான்ஸ்ஃபார்மருடைய வோல்டேஜ் ரேஷியோ பிரைமரி வோல்டேஜ் அண்ட் செகண்டரி வோல்டேஜ் ரெண்டுமே ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும். அடுத்து பார்த்தோம்னா டூ டிரான்ஸ்ஃபார்மர் இம்பிடன்ஸ் ஷுட் பி சேம். ரெண்டு டிரான்ஸ்ஃபார்மருடைய இம்பிடன்ஸ் இம்பிடன்ஸ்னா மின் மறுப்புன்னு அந்த ரெண்டு இம்பிடன்ஸ்க்கு ஒரு வேல்யூ இருக்கு. இந்த ரெண்டுமே ஒரே மாதிரியாக இருக்கணும். பிரைமரி வைண்டிங்கும் சரி செகண்டரி வைண்டிங்கும் சரி ரெண்டுக்குமே ஒரே மாதிரியான இம்பிடன்ஸை பெற்றிருக்க வேண்டும். அடுத்தபடியாக டூ டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் போலாரிட்டி ஷுட் பி சேம். ரெண்டு டிரான்ஸ்ஃபார்மருடைய போலாரிட்டி போலாரிட்டிங் எப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஃபேஸ் டெர்மினல் நியூட்ரல் டெர்மினல் அப்படிங்கிற ஒரு மார்க்கிங் வச்சிருக்கோம். அந்த மார்க்கிங் வந்து ரெண்டு டிரான்ஸ்ஃபார்மர்லையும் ஒரே மாதிரியான போலாரிட்டி பெற்றிருக்க வேண்டும். அடுத்து பார்த்தோம்னா டூ டிரான்ஸ்ஃபார்மர் ஃபேஸ் இந்த ஃபேஸ் சீக்வன்சி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை பண்ணா இது வந்து சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர்ல வராது. பட் த்ரீ ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர்ல தான் இந்த சீக்வன்சிங்கிறது சீக்வன்சிங்கிறது ஆர்டர் ஃபேஸுடைய ஆர்டர் ஃபேஸ் ஆர் ஒய் பி என் அப்படிங்கிற அந்த ஃபேஸ் சீக்வன்சி த்ரீ ஃபேஸ் அப்படின்னு தான் இன்கேஸ் ஆஃப் த்ரீ ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மராக இருந்தால் நம்ம வந்து என்ன பண்றோம் இந்த ஃபேஸ் சீக்வன்சிங்கிறது மஸ்ட். ஒரே மாதிரியா இருக்கும் ஒன் டென் வோல்ட் ரெண்டுமே சேர்க்கிறப்ப என்ன சொல்லுது பேரல் வந்து ஒன் டென் வோல்ட் தான் நமக்கு
கண்டிப்பா கிடைக்கும். 110 வோல்ட் சேம் 50 ஹெர்ட்ஸ் வந்து நமக்கு அவுட்புட்ல கிடைக்கும். அதே மாதிரி சப்போஸ் இப்ப ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வந்து நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணணும்னா இந்த சுவிட்ச வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஏதோ ஒரு இப்ப இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஒரு சின்ன நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறப்ப இந்த சுவிட்ச மட்டும் நம்ம ஆஃப் பண்ணிட்டு இந்த டிரான்ஸ்ஃபார்மரை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு நம்ம பண்ணலாம். ஆனா இந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வந்து சப்ளை ஆனது கண்டினியூஸா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இது ஆல்ரெடி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி வந்து பேரலல் ஆபரேஷன் இந்த மெத்தட்ல வந்து நம்ம செய்யணும். இதே போல மெத்தடை பயன்படுத்தி தான் இன்னைக்கு நம்மளுக்கு வீட்டுக்கு வரக்கூடிய சப்ளையாக இருந்தாலும் சரி, நம்ம ஊர்களுக்கும் ரைஸ் மில்லு ஹாஸ்பிட்டல் பல இடங்கள் எல்லா இடங்கள் 3-phase பயன்படுத்தக்கூடிய லைட்டிங் சர்க்யூட் மற்றும் பவர் சர்க்யூட்டுக்கு வரக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர், அது பெரிய டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர், ஒரு ஊர்கள்லையுமே அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வச்சுருக்காங்க. 11 kV சப்ளை கொடுத்து 440 வோல்டேஜ் அவுட் புட் செகண்டரியில் கிடைக்கும். இதுக்கு பிறகு டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணுவாங்க, ஒரு சில இடங்களுக்கு லோ வோல்டேஜ் கிடைக்குது, லோடு 10 ஆம்பியர் 10 அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவோம்னா ரெண்டு டிரான்ஸ்ஃபார்மரை ஒரே போஸ்ட் போல ஒரே போல்ல வச்சு ரெண்டு டிரான்ஸ்ஃபார்மரையும் இதே மாதிரியான கனெக்ஷன்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபேஸ் சீக்வன்சி அப்படிங்கிற அந்த மெத்தட் RYB அப்படிங்கிறதுல ரெண்டு டிரான்ஸ்ஃபார்மர்ல ஃபேஸ் சீக்வன்சி தனி அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க பேரல் பண்ணிட்டு அவுட்புட்ல வந்து கான்ஸ்டன்ட் வோல்டேஜும் அதிகமான பவர் ரேட்டிங்கையும் அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்றாங்க. இதே மெத்தடை பயன்படுத்தி தான் அந்த இது பண்றாங்க. அது மட்டும் இல்லாம ஆல்டர்னேட்டர், சிங்கிள் ஃபேஸ் ஆல்டர்னேட்டர் ஆர் 3-phase ஆல்டர்னேட்டர் எதுவாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பேசிக் மெத்தடை பயன்படுத்தி தான் இன்னைக்கு பல இடங்களுக்கு இது பயன்படுத்தப்படுகிறது. எது நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்க்கக்கூடியது ஒரு 3-phase டிரான்ஸ்ஃபார்மருடைய மெயின்டெனன்ஸ் வந்து நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். தேங்க்யூ.